குழந்தைகளே வணக்கம். நம்ம முந்தைய வகுப்பில் சில அடிப்படை எழுத்துக்குறிகள் எப்படி எழுதுவது அப்படின்றத பார்த்தோம். திருப்பியும் உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒன்று புள்ளி, அடுத்து இரண்டு நேர்கோடு ஸ்டாண்டிங் லைன், அடுத்து ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு, அடுத்து ஸ்லாண்டிங் லைன் ரெண்டு விதமான ஸ்லாண்டிங் லைன் சாய்கோடுகள், அடுத்து கர்சிவ் லைன்ஸ் அதாவது வளைகோடுகள் நான்கு விதமான வளைகோடுகள், அடுத்ததாக வட்டம். இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி எழுதுவது அப்படிங்கிறத போன வகுப்பில் கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டமாக இந்த அடிப்படை எழுத்துக்குறிகளை வைத்து எப்படி எழுத்துக்களை எழுதுவது, முதல்ல தமிழ் எழுத்துக்களை எழுத ஆரம்பிக்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் முடிந்த பிறகு ஆங்கில எழுத்துக்கள், அப்புறம் எண்கள், இப்படி ஒவ்வொன்றும் வரிசையாக எப்படி எழுதுவது அப்படிங்கிறத நம்ம செய்ய போகிறோம். இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு ஒரு குறிப்பு, நான் திருப்பி சொல்கிறேன், இது ரைட்டிங் ப்ராக்டிஸ், எழுத்து பயிற்சி மட்டுமே. இங்கே நீங்கள் எழுத்துக்களை எழுதும்போது அந்த எழுத்துக்களுடைய பெயரும் சத்தமும் சொல்லுவோம். அதை அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி அந்த குழந்தைகள் பயிற்சி பெறலாம். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அந்த எழுத்துக்களை, அந்த பெயரையும் அந்த சத்தத்தையும் இப்பயே சொல்லி ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நம்ம சத்தங்களை வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து, அந்த எழுத்துக்களை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களை அடையாளப்படுத்தி அவங்க அடையாளம் காண வச்சு, அதுக்கப்புறமேலு ஒவ்வொரு எழுத்தையும் எழுத வச்சு அதை வாசிக்க வைக்கிறதுக்கான பயிற்சிகள் போவோம். அப்போது அதுக்குள்ளே அவங்க தயாராகிடுவாங்க. முதல்ல இப்போ நம்ம செய்கிறது வெறும் எழுத்துக்களை எப்படி எழுதுவது அப்படிங்கிற ஒரு அறிமுகம் மட்டும்தான். இப்போ நம்ம இன்றைக்கி பாடப்பகுதிக்கு போகலாம். இது எழுத்து பயிற்சி இரண்டு. இன்றைக்கு தமிழ் எழுத்துக்களிலிருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் எழுத்தாக நம்ம எழுத போகிறது அக், இரண்டாவது எழுத்து டா, மூன்றாவது எழுத்து இட், நான்காவது எழுத்து ப, ஐந்தாவது எழுத்து இப், ஆறாவது எழுத்து அது எழுத்தல்ல எழுத்துக்குறி என்று சொல்லலாம், துணைக்கால். இந்த எழுத்துக்கு தனியாக சத்தம் இல்லை, இந்த எழுத்துக்குறிக்கு ஒரு சத்தம் உண்டு. இந்த எழுத்துக்குறி பிற எழுத்துக்களோடு சேரும்போது சத்தம் வரும். ஸோ நம்ம இன்னைக்கு ஆறு விதமான எழுத்துக்களை எழுதி பழக போகிறோம். குழந்தைகளை எல்லாம் ரெடியாக ஆரம்பிக்கலாமா? முதல் எழுத்து அக், பார்ப்பதற்கே ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம புள்ளி வைத்து பழகியிருக்கோம், அந்த புள்ளிகளை வச்சு தான் இந்த எழுத்து எழுதுகிறோம். அதனால தான் இந்த எழுத்தை முதல் எழுத்தாக தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த எழுத்து எழுதுவது ரொம்ப எளிமை. நான் எழுதி காட்டுறேன், பாருங்கள். மூன்று புள்ளிகள் வைக்கணும். நீங்கள் ஏற்கனவே புள்ளிகளை அங்கங்கே வைத்து பழகியிருப்பீங்க. இந்த மூன்று புள்ளிகளை இந்த எழுத்துக்கு ஏற்ற போல் வைக்கணும். எப்படி வைக்கணும்? மேலே ஒரு புள்ளி வைக்கணும், கைகளை எடுத்துடணும். அடுத்து கீழே அந்த புறம் ஒரு புள்ளியும் இந்த புறம் ஒரு புள்ளியும் வைக்கணும். மீண்டும் சொல்கிறேன், மேலே ஒரு புள்ளி, கைகளை எடுத்துடணும். அடுத்து இந்த புறம் ஒரு புள்ளியும் அந்த புறம் ஒரு புள்ளியும், மொத்தம் மூன்று புள்ளிகள் வைக்கணும். இந்த எழுத்தின் பெயர் அக். நீங்கள் இந்த எழுத்தின் பெயரை சொல்லிக்கிட்டே எழுதுனா ரொம்ப நல்லது. தமிழோட ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் ஒரு செம்மொழி. அதாவது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்டு வரக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான மொழிகளில் தமிழும் ஒன்று. அதனால் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அதனுடைய சத்தமும் பெயரும் ஒன்று. இந்த எழுத்துக்கு சத்தம் அக்கு என்றால் அது அந்த எழுத்தின் பெயரும் அதுதான், அக்கு தான். டானா டா தான். அதனால் தமிழ் படிக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். இந்த எழுத்தினுடைய சத்தமும் பெயரும் அக். இந்த எழுத்தை நீங்கள் உங்களுடைய ஸ்லேட்டில் எழுதி பாருங்கள். அப்புறம் வகுப்பறையில் கொடுக்கக்கூடிய ஒர்க் ஷீட்லையும் நீங்கள் வீட்டில் அதை எழுதி பயிற்சி பெறுங்கள். அடுத்ததாக இரண்டாவது எழுத்து. இந்த எழுத்து பார்ப்பதற்கு ரொம்ப ஈஸி. இது ஏற்கனவே நம்ம படித்த அந்த எழுத்துக்குறிகளை வைத்து எளிமையாக எழுதிடலாம். எப்படி? நம்ம ஏற்கனவே ரெண்டு எழுத்துக்குறிகள் படிச்சிருக்கோம். ஒன்று ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு, இன்னொன்று ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு. இந்த இரண்டு எழுத்துக்குறிகளையும் இணைத்து இந்த எழுத்தை எழுதுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் நான் எப்படி எழுதுகிறேன்னு. ஒரு
ஸ்டாண்டிங் லைன் போடணும், அடுத்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு நேர்கோடு ஒரு படுகை கோடு, மேலிருந்து எழுத ஆரம்பிக்கணும். இந்த எழுத்தை எழுதும்போது கைகளை எடுக்கக்கூடாது, மேலிருந்து ஒரு கீழ் நோக்கிய ஒரு நேர்கோடு. அடுத்து கைகளை எடுக்காமல், சில குழந்தைகள் இந்த இடத்த தப்பு பண்ணுவாங்க, கைகளை எடுத்துட்டு போடுவாங்க, கைகளை எடுக்காமல் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். கைகளை எடுக்காமல் அந்த இடத்துலேருந்து, விட்ட இடத்துலேருந்தே தொடர்ந்து ஒரு படுக்கை கோடு, வெளிநோக்கிய ஒரு படுக்கை கோடு, ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். கைகளை எடுக்கணும். இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நேர்கோட்டை விட படுக்கை கோடு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுதான் சரியான டா. இந்த எழுத்தின் பெயரும் டா தான், இந்த எழுத்தின் சத்தமும் டா தான். அப்போ இதுவரைக்கும் இரண்டு எழுத்துக்கள் படித்திருக்கோம். ஒன்று அக், மூன்று புள்ளிகள், மேலே ஒரு புள்ளி, முதல்ல மேல் புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கணும், மேலே ஒரு புள்ளி, அப்புறம் இந்த புறமும் அந்த புறமும் ரெண்டு புள்ளிகள் வைக்கணும், இது அக். அடுத்ததாக டா. டா என்பது ரெண்டு எழுத்துக்குறிகள், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், நேர்கோடையும் படுக்கை கோடையும் சேர்த்து எழுதணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது கைகளை எடுக்கக்கூடாது, மேலிருந்து எழுதணும். அடுத்ததாக இந்த மேல் கோட்டுக்கு விட உண்மையில் கீழ்கோடு கொஞ்சம் பெருசாக இருப்பது நல்லது. இதற்கும் அப்படித்தான். அடுத்ததாக இந்த டா எழுதி பழகியாச்சுன்னா அடுத்த எழுத்து ரொம்ப ஈஸி, மூணாவது எழுத்து இட். பார்ப்பதற்கு டா மாதிரியே இருக்குது, ரொம்ப ஈஸி, அதுதான் சொல்கிறாங்க. இந்த டாவை எழுதிட்டு மேலே ஒரே ஒரு புள்ளி வைத்தா போதும், அதுதான் இட். மேலே ஒரு புள்ளி, ஏற்கனவே டா எழுதுறீங்க, மேலே ஒரு புள்ளி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மேலேருந்து ஒரு நேர்கோடு, கைகளை எடுக்கக்கூடாது, அப்படியே ஒரு படுக்கை கோடு, கைகளை எடுக்கணும், இப்போது மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் கைகளை எடுக்கக்கூடாது, இதை முடித்த பிறகு தான் கைகளை எழுத்துட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இந்த எழுத்துக்கு பெயர் இட். ஸோ குழந்தைகளாக ரொம்ப எளிமையாக இருக்கா? நம்ம இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், மூணு எழுத்துக்கள் படிச்சிட்டோம், ஒன்று அக்கு, இன்னொன்று டா, அடுத்து இட், மூன்று எழுத்துக்கள் படிச்சிட்டோம். பெற்றோர்களின் கவனத்திற்கு, இந்த எழுத்துக்களின் சத்தங்களையோ பெயர்களையோ அவங்க சொல்லலைன்னா பரவாயில்ல, சரியான முறையில் நான் எழுதும் சரியான முறையில் எழுதுனா போதும். ஒருவேளை அந்த குழந்தைகள் கையெடுத்து எழுதுவாங்க, இல்லை தவறான டைரக்ஷன், தவறான திசையில் இங்கிட்டிருந்து கீழேருந்து எழுதுவாங்க, இல்லை கீழேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் கை எடுத்துகிட்டு கீழே இப்படி ஒரு கோடு போடுவாங்க, அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறான எழுதும் முறைகளை அவங்களுக்கு கரெக்டான முறையை மாற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. முதலில் கைப்பிடித்து எழுதி பழக்குங்க, அதற்கப்புறம் குழந்தைகளை அவங்களாவே எழுத வைங்க, அவங்க எழுதுவதை கவனிங்க, அவங்க எழுதும் போகும்போது எந்த இடத்துல அவங்க தவறு பண்ணுறாங்கன்றதை கவனித்து அதை அவங்களாவே கரெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க. அடுத்து நான்காவது எழுத்து, ரொம்ப எளிமையான எழுத்து, டாவும் இட்டும் எழுத தெரிந்திருந்தால் நான்காவது எழுத்து, இதை எழுதுவது ரொம்ப எளிமை. இந்த எழுத்தின் பெயர் பா. பா எப்படி எழுதுவது? ஏற்கனவே டாவும் இட்டும் எழுதி பழகணும், அதே போல தான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். மேலே இருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், அடுத்து கைகளை எடுக்காமல் ஒரு ஸ்லீப்பிங் லைன், டாவுக்கு கீழே இருந்த படுக்கை கோடு ரொம்ப நீளமாக போட்டோம், ஆனால் பாவுக்கு மேலே போட்ட கோட்டின் அளவில் தான் கீழேயும் படுக்கை கோடு போடணும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் நடுவில் பேசும்போது கைகளை எடுக்கலை, கைகளை எடுக்கக்கூடாது, அப்படியே கீழிருந்து இப்போ மேல் நோக்கி, ஃப்ரம் பாட்டம் டு டாப், ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு நேர்கோடு போடணும், இப்போது தான் கை எடுக்கணும். இதன் பெயர் பா. இந்த எழுத்தின் பெயரும் பா, இந்த எழுத்தின் சத்தமும் பா. நான் மீண்டும் சொல்கிறேன், மேலிருந்து ஒரு நேர்கோடு, கைகளை எடுக்கக்கூடாது, ஒரு படுக்கை கோடு, கைகளை எடுக்கக்கூடாது, மீண்டும் மேல் நோக்கிய ஒரு நேர்கோடு, கைகளை எடுக்க வேண்டும், இந்த எழுத்து பா. அடுத்த எழுத்து இப். ஐந்தாவது எழுத்து எழுதுவது ரொம்ப எளிமை. எப்படி டா எழுதி இட்டு எழுதுவது எளிமையாக இருந்ததோ, அதே போல் பா எழுதி இப் எழுதுவது எளிமை. டாவுக்கு மேல் டா எழுதி மேலே ஒரு புள்ளி வச்சோம், இது வேற எழுத்து, இது வேற எழுத்து, புள்ளி இல்லாத எழுத்து, இது புள்ளி இருக்கக்கூடிய எழுத்து, இந்த எழுத்து வேற எழுத்து டா, இந்த எழுத்து புள்ளி வைத்தால் இது இட், இது வேற எழுத்து, அதே போல இது பா. பா எழுத கற்றுக்கொண்டோம். எப்படி? மேலிருந்து கீழே ஒரு நேர்கோடு, அப்புறம் ஒரு படுக்கை கோடு, அப்புறம் கீழிருந்து மேல் நோக்கி ஒரு நேர்கோடு, இது பா. கைகளை எடுக்கவே
கூடாது. மூன்று கோடுகளும் சமமான அளவில் இருக்க வேண்டும். சில குழந்தைங்க என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன், டாய் எழுதும் போகும்போது இப்படி எழுதிட்டு இப்படி கோடிட்டு இப்படி கையை எடுத்துட்டு கோடை போடுவாங்க, முன்னையும் பின்னையும் நீட்டி கொண்டு இருக்கும். அதே போல் டா மேலேருந்து கோடு போட்டு கீழே இருக்கக்கூடிய படுக்கை கூட சிறியதாக போடுவாங்க, இதுவும் தவறு. பா எழுதும்போது அதே போல் ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு கையை எடுத்துட்டு போடுவாங்க, சிலர் கையெடுக்காமல் ரொம்ப நீளமாக போட்டுட்டு அப்புறம் அடுத்த கோடு போடுவாங்க, இதுவும் தவறு. சிலர் இதே பாவை இப்படி போட்டுட்டு ஒரு கோட்டை நேர்கோட்டை மட்டும் ரொம்ப நீளமாக உயரமாக போட்டுருவாங்க, இதுவும் தவறு. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சரியான முறையில் கண்டறிஞ்சு அதை மாற்றணும். முதல்ல அவங்க கைப்பிடித்து பயிற்சி பண்ணுங்கள், அடுத்து அவங்களாவே ஸ்லேட்டில் எழுத பயிற்சி கொடுங்க. தொடர்ந்து இரண்டு நாள் மூன்று நாள் அவங்க தொடர்ந்து எழுதி எழுதி பழகிட்டாங்கன்னா அந்த எழுத்தை அவங்க வந்து ரொம்ப எளிமையாக எழுத கற்றுக்குவாங்க. இப்போதே அந்த எழுத்தினுடைய சத்தத்தையும் பெயரையும் சொல்லி கொடுப்பது ரொம்ப நல்லது. முதல் எழுத்து அக்கு, இரண்டாவது எழுத்து டா, மூன்றாவது எழுத்து இட், நான்காவது எழுத்து பா, ஐந்தாவது எழுத்து இப். இப்போது ஐந்து எழுத்துக்கள் நம்ம படித்திருக்கிறோம். ஆறாவது ஒரு எழுத்து, ஆனால் அது உண்மையில் எழுத்து அல்ல, அது ஒரு எழுத்து குறி. தமிழில் வந்து எழுத்துக்கள் தனியாக இருக்குது, எழுத்துக்குறிகள் தனியாக இருக்குது. இந்த எழுத்துக்குறிகள் என்பது எழுத்தினோட சேர்ந்து அது வேறு ஒரு எழுத்தாக மாறும். அதான் எழுத்து குறிகள். ரைட், அது என்னன்றதை பார்க்கலாம். இந்த எழுத்தின் பெயர் துணைக்கால். இந்த எழுத்துக்குறியின் பெயர் சரியாக சொல்லணும்னா எழுத்துக்குறியின் பெயர் துணைக்கால். இந்த எழுத்தை எழுதுவதும் இந்த எழுத்துக்குறியை எழுதுவதும் ரொம்ப எளிமையான விஷயம். ஏற்கனவே நம்ம படித்த அடிப்படை எழுத்துக்குறிகள் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், நேர்கோடு, படுக்கை கோடு, இரண்டு கோடுகள் நம்ம படிச்சிருக்கோம். அந்த ரெண்டு கோடுகளை பயன்படுத்தி தான் இந்த எழுத்துக்குறியை நம்ம எழுத போகிறோம். எழுதலாமா? ஆனால் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதுவரைக்கும் நாம் எழுதின அக்கு, டா, இட், பா, இப் இந்த ஐந்து எழுத்துக்களுமே மேலிருந்து கீழ் நோக்கி எழுதினோம். இப்போ எழுதுவது எளிமை என்று ஏற்கனவே சொல்லிட்டேன். பா எழுதிட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். மீண்டும் ஒரு முறை பா எழுதலாம். மேலிருந்து ஒரு நேர்கோடு, கையை எடுக்கக்கூடாது, ஒரு படுக்கை கோடு, கையை எடுக்கக்கூடாது, சம அளவில் இருக்கணும். அடுத்து கீழிருந்து மேலே ஒரு நேர்கோடு, இப்போது கையை எடுக்கணும், பா எழுதிட்டோம், இந்த பாவின் மேல் ஒரு புள்ளி வைக்கணும், இது இப். இது என்ன எழுத்து? இப். ஸோ இந்த எழுத்தையும் எழுதி பழகுங்க. அடுத்தது கடைசியாக ஒரு எழுத்துக்குறியை நம்ம படிக்க போகிறோம், எழுதி பழக போகிறோம். இந்த எழுத்துக்குறியின் பெயர் துணைக்கால். இந்த எழுத்துக்குறியின் பெயர் துணைக்கால். இதற்கான சத்தம் ஆ, இதற்கான சத்தம் ஆ. இந்த எழுத்துக்குறி நெடில் சத்தமுடையது. ஆ என்று கொஞ்சம் நீட்டி சொல்லணும். தமிழில் இரண்டு விதமான சத்தங்கள், குரில் சத்தம், நெடில் சத்தம். குரில் என்பது சத்தம் குறுகி இருக்கும், அ என்பது சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுதான் குரில் சத்தம். நெடில் சத்தம் என்பது கொஞ்சம் நீட்டி வரும், அதே ஆவை நீட்டி. எப்படி பசுமாடு எப்படி கன்று குட்டி தன் தாயை அழைக்குதோ அம்மா அந்த ஆ என்று அழைக்கிறது போல, இங்கே வந்து இந்த ஆவும் நெடில் நெடிந்து நீட்டி இருக்கும். ஆ இதனுடைய சத்தம் ஆ, அதனுடைய பெயர் துணைக்கால். நான் மீண்டும் சொல்கிறேன், இது எழுத்துக்குறி, இது எழுத்து அல்ல. இந்த எழுத்துக்களும் சத்தமும் ஒன்று, இப்பு இப்பு, எழுத்தும் இதுதான், பெயரும் இதுதான், சத்தமும் இதுதான். இதுக்கும் பா பா, எழுத்து பெயரும் இதுதான், சத்தமும் இதுதான். ஆனால் இது எழுத்துக்குறின்றதுனால இதற்கு பெயர் துணைக்கால், ஆனால் அதனுடைய சத்தம் ஆ, அதனுடைய சத்தம் ஆ. இப்போது நம்ம இந்த எழுத்துக்குறியை எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப எளிமை. ஏற்கனவே நம்ம படித்த ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், நேர்கோடு, படுக்கை கூட வச்சு எளிமையாக எழுதலாம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற ஐந்து எழுத்துக்களும் மேலிருந்து கீழே எழுதணும். எல்லாமே பாருங்கள், ஸ்டார்டிங் ஆரம்பம் எல்லாமே மேலே, புள்ளி மேலே தான் வச்சுருப்போம். இங்கே நேர்கோடு ஸ்டாண்டிங் லைன் மேலேருந்து ஆரம்பிச்சிருப்போம், இங்கேயும் மேலேருந்து ஆரம்பிச்சிருப்போம். பாவுக்கும் அப்படி தான், இப்புக்கும் அப்படி தான். ஆனால் இந்த எழுத்துக்குறி துணைக்காலுக்கு மட்டும் கீழிருந்து மேல் நோக்கி ஆரம்பிக்கணும். ஸ்டாண்டிங் லைன் தான் நம்ம வரைய போகிறோம், ஆனால் அது கீழிருந்து மேல் நோக்கி எழுதணும். எப்படின்றத நான் திருப்பி ஒரு தடவை எழுதி காட்டுறேன் பாருங்கள். கீழிருந்து மேல் நோக்கி, ஃப்ரம் த பாட்டம் டு டாப் அ ஸ்டாண்டிங் லைன்.
கைகளை எடுக்கக்கூடாது. குழந்தைகள் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு கீழேருந்து மேல் நோக்கி போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழேருந்து போட்டவுடனே டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, கைகளை எடுத்துருவாங்க. அப்படி எடுக்காமல் அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும், கைகளை எடுக்காமல் மேலேயே ஒரு வெளிநோக்கிய படுக்கை கோடு, ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ தான் கையை எடுக்கணும். ரெண்டு கோடுகள் தொடர்ந்து போடணும், ஒன்று கீழிருந்து மேல் நோக்கிய நேர்கோடு, அடுத்து அங்கேயே கைகளை எடுக்காமல் வெளிநோக்கிய ஒரு படுக்கை கோடு. இப்போ கையை எடுத்துட்டு அடுத்த ஸ்டாண்டிங் லைன் எப்பயும் போல் டாவுக்கெல்லாம் பாவுக்கெல்லாம் போட்ட மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி, இந்த போட்டிருக்கக்கூடிய படுக்கை கோடுக்கு நடு எதுவோ, சென்டர் எதுவோ, அந்த நடுவுலேருந்து ஆரம்பித்து கீழ் நோக்கி போடணும். இதுக்கு சமம் அளவில் நிப்பாட்டணும், கைகளை எடுத்துடணும். சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ் நோக்கி மேலே போயிட்டு மேலேருந்து படுக்கை கோடு போட்டுட்டு கைகளை எடுத்துட்டு அடுத்த கோடு நடுக்கோடை ரொம்ப கீழே கொண்டு போயிடுவாங்க, இது தவறு. அதே போல் சிலர் இப்படி போட்டுட்டு அப்படியே கைகளை எடுக்காமல் இப்படி போடுவாங்க, அதுவும் தவறு. ஸோ எழுத்துக்குறி துணைக்காலை எழுதும்போது ஆ என்ற சத்தத்தை கூட இந்த எழுத்துக்குறி துணைக்காலை எழுதும்போது ரெண்டு இடத்துல கை எடுக்கணும், முதல்ல ஸ்டாண்டிங் லைன் கீழிருந்து ஆரம்பித்து அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் படுக்கை லைன் படுக்கை கோடு வரைந்து விட்டு அப்புறம் தான் கை எடுக்கணும், இது முதல் முறை. ரெண்டாவது நடுவிலிருந்து ஆரம்பித்து மேலிருந்து கீழ் நோக்கிய ஒரு நேர்கோடு, ஒரு ஸ்டாண்டிங் லைன் எழுதணும். இது துணைக்கால். இதன் சத்தம் ஆ, நெருள் சத்தம் கொஞ்சம் நீட்டி சொல்லணும் ஆ. ஸோ குழந்தைகளா, இன்னைக்கு வகுப்பில் நம்ம ஆறு எழுத்துக்களை நம்ம ஏற்கனவே படித்த எழுத்துக்குறிகளை வச்சு எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டோம். நான் மீண்டும் இன்னைக்கு படித்த எழுத்துக்களுடைய பெயரும் சத்தத்தையும் சொல்கிறேன். இந்த எழுத்தின் பெயர் அக், இதன் சத்தம் அக். இது ரொம்ப எளிமை, மேலே ஒரு புள்ளி, அப்புறம் கைகளை எடுத்துட்டு இந்த புறமும் அந்த புறமும் ரெண்டு புள்ளிகள், இது அக். அடுத்து இரண்டாவது எழுத்து, இதன் பெயர் டா, இதன் சத்தமும் டா. இது மேலிருந்து ஆரம்பிக்கணும், ஒரு நேர்கோடு போடணும், கைகளை எடுக்கக்கூடாது, அப்படியே ஒரு படுக்கை கோடு போடணும், கொஞ்சம் நீட்டி போடணும், இது டா. அடுத்து மூன்றாவது எழுத்து, இதன் பெயர் இட், இதன் சத்தம் இட். இந்த எழுத்து ஏற்கனவே எழுதுனா டா மாதிரி தான், மேலேருந்து ஒரு நேர்கோடு, கைகளை எடுக்காமல் ஒரு படுக்கை கோடு, கைகளை எடுக்கணும், அப்புறம் நடுவில் ஒரு புள்ளி வைக்கணும், இட். அடுத்து நான்காவது எழுத்து, டா எழுதியிருந்தால் நான்காவது எழுத்து எழுதுவது ரொம்ப எளிமை, இதன் பெயர் பா, இதனுடைய சத்தமும் பா. முதலில் மேலிருந்து ஒரு நேர்கோடு, அடுத்து கைகளை எடுக்காமல் ஒரு படுக்கை கோடு, ஆனால் அந்த படுக்கை கோடு மேலே போட்ட கோட்டிற்கு சம அளவில் இருக்கணும், ரொம்ப டா மாதிரி நீட்டி போகக்கூடாது. அடுத்து கீழிருந்து அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஒரு நேர்கோடு, கைகளை எடுக்கணும், இது பா. அடுத்த எழுத்துக்கு ஐந்தாவது எழுத்து இப், இந்த எழுத்து பா எழுதி அதன் மேல் ஒரு புள்ளி வைக்க வேண்டும், இப். இதன் பெயரும் இப், இதனுடைய சத்தமும் இப். ஆறாவது எழுத்து, அது எழுத்து அல்ல உண்மையில் எழுத்துக்குறி, இதன் பெயர் துணைக்கால், இதனுடைய சத்தம் ஆ, நெருள் சத்தம் கொஞ்சம் நீட்டி சொல்லணும் ஆ, துணைக்கால் ஆ என்ற சத்தம் உடையது. இந்த எழுத்து தனியாக வராது. ஏன் இந்த எழுத்துக்குறின்னு சொல்கிறோன்னா, இந்த எழுத்து எப்பயுமே தமிழில் எழுதும்போது தனியாக எழுத மாட்டாங்க, இந்த எழுத்துக்கள்லாம் தனித்தனியாக பார்க்கலாம், தனியாக இந்த எழுத்து இருக்கலாம், ஆனால் இந்த எழுத்து தனியாக இருந்தால் அது எழுத்தாக தமிழில் சொல்ல மாட்டாங்க, இதை எழுத்துக்குறின்னு தான் சொல்லுவாங்க. இது இன்னொரு எழுத்தோடு சேர்ந்து நின்றால்தான் அதற்கு அந்த எழுத்து புதிய எழுத்து ஒரு எழுத்தாக உருவம் பெறும். அதனால் இது எழுத்துக்குறி. இந்த எழுத்துக்குறியின் பெயர் மீண்டும் சொல்கிறேன், துணைக்கா. இந்த எழுத்தின் சத்தம் ஆ, நெடில் சத்தம். இந்த எழுத்து மட்டும் இந்த இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசம், இந்த எழுத்துக்கள் எல்லாம் மேலிருந்து ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு போட்டோம், இந்த எழுத்துக்கு மட்டும் கீழிருந்து மேல் நோக்கி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு கைகளை எடுக்காமல் ஒரு படுக்கை கோடு நீட்டி போட்டுட்டு கைகளை எடுக்கணும், இதுதான் முதல் முறை கைகளை எடுக்கணும். அடுத்து ரெண்டாவது, நடுவிலிருந்து போட்ட ஏற்கனவே போட்ட படுக்கை கோட்டு நடுவிலிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி சம அளவில், இந்த இதுக்கு சம அளவில் போட்டுட்டு கைகளை எடுக்கணும், இது துணைக்கால் எழுத்துக்குறி. இதன் சத்தம் ஆ. என்ன குழந்தைகளா, இன்னைக்கு வகுப்பில் நம்ம ஏற்கனவே படித்த அந்த எழுத்துக்குறிகளை வைத்து ஆறு எழுத்துக்கள் எப்படி எழுதுவது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் ஸ்லேட்டில் எழுதி பழகுங்க. எடுத்தவொடனே நோட்டுக்கு போக வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்லேட்டில் எழுதுங்க. நோட்டுக்கு போக ஆர்வம் இருக்கிறவங்க, அந்த பென்சில் பிடிச்சி எழுத பழக முடியறவங்க எழுதி பழகலாம்.
நிறைய எழுதி பழகுங்க, பெற்றோர்களுடைய கவனத்திற்கு. குழந்தைகளை எழுதுறதுக்கு ஊக்குவீங்க, நிறைய ஸ்டார் கொடுங்க, சாக்லேட்ஸ் கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்களை கைத்தட்டுங்க, பாராட்டுங்க. அவங்க ஒவ்வொன்றும் செய்யும் போகும்போது சரின்னு சொல்லுங்கள், அவங்க ரொம்ப ஆர்வமாக எழுத ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தவறாகவே அவங்க செஞ்சால் கூட அதை எடுத்தோடனே இது தப்பு தவறுன்ற இது நான் இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக தான் தவறுன்ற கூறி போடுறேன், ஆனால் உண்மையிலே நீங்கள் ராங் மார்க் போடாதீங்க. அவங்களுக்கு எளிமையாக அதை புரிகிற மாதிரி அன்பாக சொல்லுங்கள், தம்பி கண்ணா இப்படி இல்லைப்பா, இதை இப்படி கொஞ்சம் மாற்றி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப எளிமையாக கற்றுக்குவாங்க. குழந்தைகளாக இன்றைய வகுப்பு நீங்கள் இந்த 6 எழுத்துக்களையும் தொடர்ந்து எழுதி பழகுங்கள். இதற்குரிய ஒர்க் ஷீட்டு நம்முடைய வகுப்புறையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் எழுதி பழகுங்க, முகக்கவசத்தோடு இருங்க, கொரோனா டைமாக இருக்குது, அதனால் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.